மாவிரை தெழுந்தார்ப்ப வரைத்தரு பூ விரித்து புதுமது பொங்கிட வாவியிற்பொழி நாடு வளர்ந்தர காவிரி புனல் கால்பரன் தொங்குமாள். காவிரி நீரானது வரை அப்படின்னா மலை. அந்த காவிரி நீர் மலைகளில் இருக்கக்கூடிய தரு அப்படின்னா மரங்கள். காவிரி நீர் மலைகளில் இருக்கக்கூடிய மரங்களில் பூத்து குலுங்கும் பூக்கள். அந்த மரங்களில் புதுசாக பூக்கள் அழகாக விரிஞ்சு அதில் தேன் நிரம்பி இருக்கு. அந்த தேன்களை பார்த்து கவர்ந்த மா வண்டுகள், மா என்றால் வண்டு, அதை பார்த்து கவர்ந்த வண்டுகள் எல்லாம் விரைந்து வந்து அந்த தேனை எடுக்கணும், அந்த சுவையான தேனை ருசிக்கணும்னு விரைந்து அந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் போடுதான். அங்கே நீர்நிலைகள் நிறைந்த நாட்டில் வளம் தரக்கூடிய இந்த காவேரி நீரானது கால்வாய்களெல்லாம் பறந்து ஓடுகிறது. இந்த கால்வாய்களெல்லாம் ஒரு அலை போல ஓடுகிறது. மண்டு புனல் பறந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய கண்டுழவர் பதங்காட்ட கழக்கழையும் கடைசியர்கள் தண்டுரல சொரிப்பனிலும் இடறிய இடை தளர்ந்த செய்வார் வண்டலையும் குழல் அலைய மடநடையின் வரம்பனைவார். வயல்ல நட்டப்பட்ட நாற்றோட முதல் இலையோட சுருள் வந்து விரியுது. அந்த பருவத்தை பார்த்த உழவர் வந்து இதுதான் களை பறிக்கும் பருவம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த களைகளை பறிக்க செல்லும் போது உழவர்களோட காலில் வந்து அழகிய முத்துகள் ஈனும் சங்குகள் வந்து அப்பப்ப பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப வந்து அந்த கூந்தல்ல வந்து வண்டு மொய்க்கும் போது ரொம்ப கம்மியா அசைகிற மாதிரி அவ்வளோ மெதுவா அந்த சங்குகள் மேல படாம கால்கள் படாம அவங்க நடந்து வரப்பை அடைகிறாங்க. காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்கு வலை, வயலெல்லாம் நெருங்கு வலை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்னம், நாடெல்லாம் நீர் நாடு, தனையொவ்வ நலமெல்லாம். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, காடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல இடத்துல வந்து கரும்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சோலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய கிளையில் வந்து புதிய புதிய அரும்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பக்கங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா பல குவளை மலர்கள் வந்து மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வயல்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா நெருக்கமான சங்கு வந்து கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்நிலைகளை எடுத்துக்கொண்டால் கரை எங்கும் பார்த்திங்கன்னா அன்னங்கள் வந்து உலவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குளங்களை எடுத்துக்கொண்டால் கடலை போன்ற பரப்பளவில் குளங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய பெருமையுடைய சோழனத்திற்கு பிற நாடு ஈடாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.